Hi friends. Hi friends. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இது கம்ப்ளீட்டா ஒரு ஃபன்காக மட்டும் தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் நான். நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க யூடியூப்ல. இந்த ASMR ஸ்பைசி அப்படிலாம் வந்து நிறைய வீடியோஸ் வரும். ஆக்சுவலா ஃபுட் அவங்க வந்து சாப்பிட்றது மட்டும்தான், அவங்க ஃபேஸ் கூட தெரியாது. அவங்க வந்து எவ்வளோ அப்படியே நிறைய வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்போம் எப்பயாச்சும். இப்போ சாக்லேட்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதமான கேட்பரிஸ்லாம் வச்சுட்டு அதை வந்து அவங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இவளுக்கு வந்து ஒரு என்னென்னா, நம்ம இந்த வீடியோ செய்யலாமா அப்படின்னா, நான் ஆல்ரெடி டயட்டில் இருக்கேன், நான் சாப்பிட்றதே இவ்வளோதான் சாப்பிடுவேன், நான் எப்படிமா அது பண்ண முடியும் அப்படின்னு, நம்ம பண்ணலாம், நம்ம சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். சரி, நான் என்ன யோசித்தேன், இவளை வந்து சாப்பிட வைக்கலாம், இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன், அவள் சொல்லிட்டா வெஜிடபிள் பிரியாணி பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து எதுவுமே மிக்சிலெலாம் போடாமல் அப்படியே வந்து சூப்பராக அரோமா வர்றதுக்காக, அந்த ஸ்மெல் வர்றதுக்காக அப்படியே டைரெக்டாகவே எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஃப்ரை பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இப்போ எப்பயுமே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதில் வந்து இது வரக்கூடாது, கருவேப்பிலை வரக்கூடாது, இது வரக்கூடாது, வெங்காயம் கூட அப்படிலாம் சொல்லுவாள். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி இதை ஒரு சேலஞ்சாக அவள் எடுத்துகிட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அவளாக எடுத்து போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறா பண்ணணும், அதுதான் சேலஞ்ச் அப்படின்னு நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வந்து சும்மா ஒரு ஃபன்காக ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இவ சொன்ன ஐடியா வச்சு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஆரதியா எப்படி வந்து சேட்டை பண்ணாமல் ஃபினிஷ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஸ்டார்ட். ஓகேவா? வெஜிடபிள்ஸ் எடுக்கக்கூடாது. வெஜிடபிள்ஸை வந்து ஆரத்யா வந்து சாப்பிடணும் இன்னைக்கு, அப்போதான் அது சேலஞ்ச். வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடல, சிம்பிளாக இருக்கணும் அவளுக்காக அப்படின்னு. பாருங்கள், அதுவுமே அவள் எடுத்து போட்டுட்ருக்காள். ஆரத்யா இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல. உங்களுக்கு நான் அந்த வீடியோ காமிக்கிறேன், அதெல்லாம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, நான் காமிக்கிறேன். நீ ஆரதியா இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதெல்லாம் அள்ளி அள்ளி வந்து அப்படியே வாயில் வச்சு திணிச்சு பயங்கரமாக இருக்கும் அவங்க சாப்பிட்றதே. சம்டைம்ஸ் அவங்க இப்போ சாப்பிட்றத பார்த்தா நமக்கே பசிக்கும், அந்த அப்படி இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எப்பயாச்சும் பார்ப்போம், ஒரு மாதிரி நல்லா ஃபன்னியாக இருக்கும். அவங்க எப்படி சாப்பா, அவள் எப்படி தான் சாப்பிட்றாங்களோ அப்படின்னு தோணும். இந்த மாதிரி என்னை சாப்பிட சொல்கிறா, நான் சாப்பிட்ற கொஞ்சோண்டில் நான் எப்படி இந்த மாதிரி சாப்பிட்றது. வெஜிடபிள் சாப்பிட்றா, பீன்ஸ் கேரட் எடுத்து சாப்பிட்றா, அதுதான் நான் அவளுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். சேலஞ்ச் நீ ஃபினிஷ் பண்ணும். வெரி குட். இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு. பிரியாணியில் வர வெஜிடபிள் சாப்பிட மாட்டா, ஆனால் இவள் வந்து எல்லா வெஜ்ஜுமே சாப்பிடுவாள். ஃப்ரை ஐட்டம்ஸ் மாதிரி இல்லை கறி அந்த மாதிரி இதுலலாம் வந்து, ஐ மீன் வெஜிடபிள்ஸில் கறி பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாமே சாப்பிடுவாள். இந்த பீன்ஸ் கேரட் இந்த மாதிரி பிரியாணியில் வர்றப்ப தான் வந்து அவளுக்கு பிடிக்காது. நான் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலி இந்த ஃபுல் கப்பே வந்து நான் சாப்பிடவே மாட்டேன், இதில் பாதி தான் என்னோட லஞ்சு. நான் சேலஞ்சில் தோத்த மாதிரியே இருக்கட்டும், ஏன்னா இந்த ஃபுல் கப்லாம் நான் எப்பவுமே சாப்பிடவே மாட்டேன். ஓகே, நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன். ஓகேவா? சேலஞ்சில் தோத்துட்டேன். ஓகேவா? நான் அங்கே வச்சிடலாம், நீ சாப்பிட்றியா?
ஸோ என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. நான் வந்து சேலஞ்சில் தோத்துட்டேன். ஆராத்யா தான் இப்போ வின் பண்ண போகிறாள். அவளுக்கு நான் வச்சிருக்க பிளேட்டில் அவள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாள். வெரி குட் கேர்ள். ஆராத்யா முடிக்க போகிறான். ஆராத்யா தான் வின். நான் வின் பண்ணல. ஆராத்யா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து போடாமல் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆனியன் ரைத்தாவில் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம், கேரட், குக்கும்பர் மட்டுமே போட்டு தயிர் ஊற்றி உப்பு போட்டு பண்ணேன் நான். ஸோ அதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் பிரியாணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். சூப்பர், முடிக்க போகிற ஆராத்யா. சூப்பர் சூப்பர். கடைசி கொஞ்சம் இருக்கு, வேணாம் அப்படின்றா. நான் சொன்னேன் அப்போ வந்து வின் பண்ண வேணாமா அப்படின்னு, ஊட்டுங்க அப்படின்னா. எப்பயுமே அப்படிதான், பாதி சாப்பிடுவா, மோஸ்ட்லி அவ்வளோதான் சாப்பிடுவா, பாதி சம்டைம்ஸ் வந்து பாதி சாப்பிட்டுட்டு பாதி நான் ஊட்டுவேன். ஃபினிஷ்ட் ஆராத்யா, ஃபினிஷ்ட். சூப்பர் ஆராத்யா தான் இந்த சேலஞ்சில் வின் பண்ணான். சூப்பர் ஆராத்யா, சூப்பர், வெரி குட். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து எடுப்பேன்னு நினைக்கவே இல்லை. இப்போ தெரியுதா நான் ஏன் இவ்வளோ பிக் பாஸ்ன்னு சொன்னேன்னு? இவர் இந்த மாதிரி திடீர்னு நிறைய ஏதாவது யோசிச்சு சொல்லுவாள். சரி ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.